வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு சுலபமாக பண்ணக்கூடிய சுவையான வெண்டைக்காய் தயிர் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் தயிர் பச்சடிக்கு வெண்டைக்காயை நல்லா மொறு மொறுன்னு வறுக்கணும். அதுக்கு இந்த பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். 7-8 வெண்டைக்காயை நல்லா கழுவி தொடச்சிட்டு நல்ல மெல்லிசா இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயை இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மிதமான தீயில் வச்சு நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும் வறுத்துக்கணும். நல்லா மொறு மொறுன்னு வறுத்தால் தான் தயிர் பச்சடிக்கு நல்லாயிருக்கும். வெண்டைக்காயோட விழுவிழுப்பு தன்மையும் போயிடும். நம்ம வெண்டைக்காயை நல்லா மெல்லிசாக கட் பண்ணியிருக்கோம், அதனால் மெதுவாக இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டு மொறு மொறுன்னு வறுத்துக்கணும். இப்போ ஓரளவு வதங்கியிருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா மொறு மொறுன்னு வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் நல்லா மொறு மொறுன்னு வறுபட்டுருச்சு, கலரும் மாறிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இந்த மிக்ஸி ஜாரில் 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூனில் பாதி சீரகம், இதில் கொஞ்சமாக தண்ணி 1/2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். 1 கப் கெட்டி தயிரை கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த பவுலில் சேர்த்துடலாம். இது கூட நம்ம இப்போ அரைச்ச விழுத சேர்த்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி சேர்க்குற தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி விழுது வந்து இந்த வெண்டைக்காய் தயிர் பச்சடிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இது கூட மொறு மொறுன்னு வதக்கி வச்ச வெண்டைக்காயை சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இந்த வெண்டைக்காய் தயிர் பச்சடி டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், சூடாகிடுச்சு. அதில் கொஞ்சமாக கடுகு, கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 காஞ்ச மிளகாய் கட் பண்ணது. சுவையான வெண்டைக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். அது தவிர சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.